இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மனம் நமது நண்பனா அல்லது எதிரியா என்பது பற்றி. மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம், ஏன் நம்மளே சொல்லியிருக்கோம், ஆனால் மனசு சரியாக இருக்குன்னு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? ஸோ அந்த மனசை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சின்ன ஒரு கதை மூலமாக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் மாணவர்கள்லாம் சேர்த்து நல்ல பயிற்சி கொடுத்து ஆன்மீகத்தில் அவங்கள நல்ல நிலையில் கொண்டு வரதுக்கான பயிற்சிகளை அங்கே செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பேராசைக்கார மனிதன் அந்த முனிவரிடம் போய், என்னையும் உங்கள் ஆசிரமத்தில் சேர்த்துங்க, நானும் உங்கள் சீடனாக சேர்ந்துக்கிறேன், எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். முனிவரும் சரின்னு சொல்லி அந்த மனுஷனை தன்னுடைய ஆசிரமத்தில் சேர்த்துட்டார். ஆனால் அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா, அந்த முனிவருக்கு சிறப்பாக சேவை செய்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினார். ஆனால் பாடங்களே சரியாக அவர் கற்றுக்கவே இல்லை. முனிவருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. அதனால் அவர் அந்த மனிதரை கூப்பிட்டு, நீங்கள் வந்து என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க, பாடங்களை நீங்கள் தினசரி சரியாக கவனிக்கிறதில்ல, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த பேராசக்கார மனிதரை வந்து, எனக்கு வந்து நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். முனிவரும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கம்மணத்திலேருந்து நீர் எடுத்து தெளித்து ஒரு மந்திரம் சொன்னார். அந்த இடத்துல ஒரு குட்டி பூதம் ஜின் அங்கே வந்தது. அந்த பூதத்தை அந்த மனிதர்கிட்ட கொடுத்து, இந்த பூதத்தை ஆக்ஷன் போய் நீ என்ன காரியம் சொன்னாலும் இது உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துரும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ இந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கலைன்னா அது உடனே சாப்பிட்ரும் அப்படின்னார். அந்த மனிதர், அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் அந்த பூதத்தை வச்சு வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த பூதத்தை அழைச்சின் போயிட்டார். அழைச்சின் போய் அவருக்கு சொந்தமாக நான் பல ஏக்கரில் காடுகள் இருக்குது, அந்த பூதத்துக்கிட்ட இந்த காடுகள்லாம் அழித்து பெரிய மாளிகை ஒன்று இங்கே கட்டணும் அப்படின்னு சொன்னார். பூதமும் சரி அப்படின்னு சொல்லி வேலையில் இறங்குது. அந்த நேரத்தில் இந்த மனிதர் போய் ஓய்வெடுக்க போனார். எப்படியும் இதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு நினச்சிண்டு. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் பூதம் திரும்பி வந்தது. போய் பார்த்தா காடு அழிக்கப்பட்டு மாளிகையெல்லாம் தயாராக இருந்தது. அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். உடனே அடுத்தடுத்து சில வேலைகளை அந்த பூதத்தை கொடுத்தாரு. அந்த பூதமும் சில மணித்துளிகள்லேயே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே வந்தது. கொஞ்சம் நேரத்தில் அந்த மனிதருக்கு அடுத்து என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அவருக்கு பயம் வந்துடுச்சு, பூதம் நம்மளைய சாப்பிட்ருவோம் அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு வந்துடுச்சு. உடனடியாக அவர் அங்கேருந்து கிளம்பி முனிவர்கிட்ட ஓடி வந்தார். ஓடி வந்து, இது மாதிரி என்னை பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டுறீங்களே, அந்த பூதம் எல்லா வேலையும் சில வினாடிகளில் முடிச்சிருது, நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னார். அப்போ அந்த முனிவர் சொன்னார், இந்த பூதத்தை வேலை வாங்குறது எப்படிங்கிறது தான் சுலபமானது தான், தினசரி நீ என்னோடய பாடங்களை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா ஈ சுலபமாக இந்த பிரச்சனையை நீ தீர்த்துருக்க முடியும், நீ பாடங்களை கேட்காம உன்னுடைய பேராசிரியர்களால் மட்டும்தான் இங்கே வந்து சேர்ந்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் அந்த பூதத்தை எப்படி கட்டுப்படுத்தலான்னு. நீ என்ன பண்ணுற, உன் வீட்டில் செவுத்தில் ஒரு ஏணியை சாத்தி வச்சிரு, அந்த பூதத்தை வந்து அந்த ஏணி மேலேயும் கீழே ஏலி இறங்கிக்கிட்டே இருக்க சொல்லு, நடப்பழகிக்கிட்டே இருக்கணும், எப்போல்லாம் உனக்கு வேலை தேவைப்படுதோ அப்போ அந்த பூதத்தை அழைச்சின்னு போய் நீ வேலை வாங்கிக்கலாம், மீதி நேரத்தில் அந்த பூதம் வந்து ஏணி மேலே நடைபயின்று கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த மனிதனும் சந்தோஷமாக அதை செயல்படுத்திட்டான். இப்போ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பூதம் தான் நம்முடைய மனசு. இந்த மனத்துக்கு நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா அது நம்மளை சாப்பிட்றோம். வேக்கன்ட் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனாதியாக இருக்கக்கூடிய மனம் பிசாசுகளுடைய தொழிற்சாலையாக மாறும். அந்த பிசாசுகள் அங்கே என்ன உற்பத்தி செய்யும் தெரியுமா? பேராசை, கோபம், அகங்காரம், இந்த மாதிரியான தீய சக்திகளை அங்கே உற்பத்தி பண்ணி நம்மளை மிகவும் கீழான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மனசை வந்து நம்ம எப்போவுமே சுதந்திரமாக அனாதையாக இருக்க விடக்கூடாது, அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பௌதிக உலகத்தில் நம்ம அன்றாட அவசிய தேவைகள் போக மீதி நேரத்தில் இந்த மனசுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பூதத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஏணி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆன்மீக ஏணியில் அந்த மனசை வச்சுட்டோன்னா நம்முடைய பிரச்சனைகள்லாம் சுலபமாக சரியாக போயிடும். அந்த ஆன்மீக ஏணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாமந்திரம்தான். இந்த ஏணியில் இந்த மனசை ஏற்றி விட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அப்புறம் திரும்பி கீழே இறங்கணும், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி இந்த ஏணியில் ஹரே கிருஷ்ணா ஏணியில்
மேலும் கீழும் இந்த மனம் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் நமக்கு அவசிய தேவைகள் ஏற்படுதோ, மற்ற வேலைகள் இருக்கிறதோ, அந்த நேரத்தில் இந்த மனத்தை பயன்படுத்தி மற்ற காரியங்களை பண்ணிக்கலாம். மீதி நேரங்களில் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் ஏணியில் இந்த மனம் வந்து நடை பழகிக்கிட்டே இருக்கணும். இந்த பயிற்சியின் மூலமாக நாளடைவில் மனம் நமக்கு சிறந்த நண்பனாக மாறிவிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே சுலபமாக தீர்ந்துடும். நம்ம ஒரு வெற்றிகரமான மனிதனாக ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா.